ஹாய் இன்றைக்கி பாக்கலட்சுமி கிச்சன் அண்ட் விலாகில் வெஜிடபிள் போட்ட பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் வெறும் வெஜிடபிள் போட்டு தான் செஞ்சுருக்கோம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு சொம்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததும் இந்த கொதிச்சிருச்சு நம்ம பாஸ்தாவை நானூறு கிராம் பாஸ்தா நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துக்கணும் ஒட்டாமல் நம்ம ஸ்பூனில் கல கலறி விட்டுக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விடுவோம் எண்ணெயை விட்டு அப்போ தான் ஒட்டாமல் வரும் தனித்தனியாக இருக்கும் இல்லைன்னா சேர்ந்து உருண்டி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எந்திரிச்சான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து குத்தி பாருங்கள் உடஞ்சிதுன்னா கொஞ்சம் வேகணும் இது நல்லா இப்போ நல்லா வெந்துருச்சு இதை இறக்கி வச்சிடலாம் இதை இறக்கி வச்சு வடிச்சிடலாம் இந்த கேஸில் வானிலை எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு ஸ்பூன் எண்ணெயை விடுறேன் நான் தாளிக்கிறதுக்கு அஞ்சு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அரை ஸ்பூன் சீரகம் பொரியட்டும் இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு லை லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கினா போதும் இப்போ பத்து பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்க செவுக்கற மாதிரி வதக்க வேண்டாம் இப்போ வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா இதனோடு கலந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி அதை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் நல்லா வதக்கிடலாம் அதையும் நல்லா வதக்கி ஒன்று சேர்ந்து வந்தப்புறம் இதுவும் ரொம்ப வதக்க வேணாம் கொஞ்சம் இருக்கட்டும் ஒரு குடமிளக்காய் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா சேர்ந்து வதக்கிக்கலாம் இதனோட சேர்ந்து வதக்கிடலாம் இப்போ கேரட்டு ஒரு பெரிய கேரட் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியா அதையும் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து வதக்கிற வேண்டியதுதான் இதுவும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்த அப்புறம் பத்து பீன்ஸ் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்க்க போகிறேன் பாருங்கள் இதனோடு சேர்ந்து அதவும் சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் வதக்கலாம் நம்ம நல்லா ஒன்று சேர்ந்து எல்லாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னா இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் அதையும் சேர்த்து அதில் வதக்கிடலாம் இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் பிடிக்கும் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி மிளகா பொடி வெறும் மிளகா பொடி இதே அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து ஒன்றா வதக்கலாம் அடி ஒட்டாமல் பார்த்து சிம்மில் வச்சு வதக்கிக்கங்க அதான் நல்லது பொடியெல்லாம் போட்டிருக்கிறதால நல்லா வதக்கி விட்டு இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி போதும் இதிலையே வெந்துடும் கொஞ்சம் ஏன்னா ஆல்ரெடி வதக்கி எண்ணெயிலேயே வதக்கிட்டோம் இது மூடி வச்சிடலாம் இது மூடி வச்சுட்டு ஒரு இப்போ அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ வெந்துருச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு தண்ணி வடிகட்டின பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கிறேன் எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள் நல்லா அதனோடு சேர்த்து கலந்து பரட்டி விடலாம் நம்ம ஆனால் ரொம்ப அழுத்தமாக பரட்டாதீங்க அது உடஞ்சிடும் முழுசு முழுசாக இருக்காது நல்லா பெரட்டியாச்சு இப்போ எடுத்து முடியலை என்னோம்னா நம்ம கூட விட்டுக்கலாம் நான் குளிக்கி விட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி குளிக்க கூட விட்டால் ஒன்று சேர்ந்து அடியில இருந்து மேலே காய்கறிலாம் நல்லா வந்து கலந்து வரும் இப்போ கடைசியாக டமேட்டா சாஸு டேஸ்ட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் விடலாம் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்க பிறகு இதையும் நல்லா கலந்து ஒன்று சேர கலங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லா லைட் ஸ்வீட் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட இது மேலே லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிடலாம் ரெடியாகிடுச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்